தினமும் பூஜை செய்வதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி பல வகையான உணவு பழக்கங்கள், அதே சமயத்தில் செய்கை பழக்கங்கள். அப்போ அந்த உணவு பழக்கத்திலையும் கட்டுப்பாடு, செய்கையிலையும் கட்டுப்பாடு இருக்கும். அப்போ உணர்ச்சிகள் அது கடந்து அளவு கடந்து கோபப்படுவதும் இந்த துறைக்கு ஆகாது. சரி, கோபம் அளவு கடந்து வருது என்ன? முன் செய்த பாவம் ஆசான பூஜை செஞ்சால் கோபங்கிறது வந்து கோபம் தனியும். அளவு கொண்டு உணர்ச்சிப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் ஆகாது. அப்போ உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், மிகுதியை சாப்பிடுதல், தூங்காமல் இருத்தல், தேவையில்லாமல் உடம்புக்கு உள்ள சக்திக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். சக்தி மீறி வேலை செய்தால் உடம்பை பாதிக்கும். இப்படி எல்லாம் உடம்பை கனவுச்சிட்டே வரணும். இப்படி அறிவு எப்படியா வரும்னா, தினம் பூஜை செய்தால் தான் இந்த அறிவு வரும். இல்லைன்னா அளந்து பேச மாட்டான், அளந்து சாப்பிட மாட்டான். பட்னி பசிச்சு சோறு சாப்பாடு இருந்தாலும் இவன் சாப்பிட மாட்டான், கண்டவங்களோட சுற்றிட்டு இருப்பான். இன்னும் சில பேர் அது புலால் உணர்கின்ற மக்களுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ சொல்கிறது, இந்த துறையில் வருகின்ற மக்கள் இல்லறத்தில் இருந்தாலும் 80-90 வயசிலும் வாழ வேணும் என்றால் இந்த முறையை கையாளணும். அப்போ இல்லறத்தில் உடல் பெண்கள் உறவு கொள்ளும் போதும் அளவு இருக்குது, உண்ணும்போதும் அளவு இருக்குது. அது சைவமாக இருக்க வேண்டும், உயிர்கொலை செய்யாதிருக்க வேண்டும், இனிமையாக பேச வேண்டும், அதே சமயத்தில் அளவோடு தூங்க வேண்டும், அது பசித்து பசிக்கும் போதே சாப்பிட வேண்டும், அது அளந்து சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட உணவு ஜீரணமாக ஆனதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் நடத்தி வருவது 80-90 வயசிலும் நோய் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இடையில நோய் வந்துடும். அதிக பின்னுறவு குழுவதாலும், மிகுதியாக பட்டினி கிடப்பதாலும், மிகுதியை சாப்பிடுவதாலும், இரவில் அதிக நேரம் தூங்காமல் இருப்பதாலும், அதே சமயத்தில் சில பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை வரும். சிந்திச்சுட்டே போகக்கூடாது. அப்படி அந்த ஆசானியர் ஆசி இருந்தால், நீ இவ்வளோ சிந்திக்கிறியே, இதுக்கு ஒன்று இதுக்கு மாற்று ஒன்று தெரியுமான்னு கேட்பான். எடுத்தோன்னே மனசுள்ளும், இவ்வளோ மனைவி நோயாக விட்டுருக்கா, பிள்ளை கீழே வந்து கால் முறிஞ்சு போச்சு, இப்படி பல பிரச்சனை இருக்க, நீ இப்படி சிந்திக்கிறியே, இந்த சிந்தனை உன்னை காப்பாற்றுமா? சிந்திச்சா அதுக்கு முடிவு தெரியுமா? உனையால் முடிவு தெரியுமா? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உனக்கும் பிரச்சனை இருக்குது, கடைசுமை இருக்குது, பூஜைக்கு தடையாக இருக்குது, இதெல்லாம் தெரியுது. நீ சிந்தித்து என்ன செய்ய போகிற? ஏ மனமே, இவன் சிந்தனையே அவசியம் இல்லை, மணிக்கணக்காக ஏன் சிந்திக்கிறேன், உன்னால் இது முடிவு காணாது, உன்னை ஆசான்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த என்ன அந்த அளவு கடந்த கவலையை தடுத்து நிறுத்துவது. இல்லைன்னா சிந்திச்சுட்டே இருப்பான், ராத்திரியும் பகலும் ராத்திரியும் பகலும், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, மகளுக்கு பொண்ணு செய்ய பொண்ணு கட்டி கொடுத்தமே பொண்ணு வாழலையே, பிள்ளைக்கு இது அடுத்த பிள்ளைக்கு கால் முறிஞ்சு போச்சே, என்ன செய்யறது என்ன செய்யறது, இரவு போல் அதையே சிந்திப்பான். பூஜை செய்தா நீ என்ன காப்பாற்றுறது? அவர்களோட இணைப்பையன் அவள் இணைப்பையன் அவனை விற்கிறார்கள். மகளை கட்டி கொடுத்துருக்குற மகனுக்கு பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, கடன் சுமை இருக்குது, நீ சிந்தித்து அதுக்கு ஒரு முடிவு செய்ய முடியுமா என்று சிந்திக்கு பார்க்கணும். உன் சிந்தனைக்கு அகப்படாது. இது முன் செய்த வினையின் காரணமாக வந்திருக்கு. வறுமை, பிள்ளைகளுக்கு நோய், பொண்ணு கூட்ட இடத்துல பிரச்சனைகள், மகளுக்கு மகனுக்கு திருமணம் செய்த இடத்துல மகள் வாழாமை மருமகள் வாழாமல் வீட்டு போகிறதில், இப்படி எல்லாம் பல பிரச்சனையை போட்டு அப்படியே பிச்சு திரிங்கிட்டு இருக்கோம். பூஜை செய்தால் வெளியில் பார்த்தா நடிப்பான், கவலைப்படுவோ நடிப்பான். இப்படி நடக்கிறது சட்டம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.